சினிமாக்கள்ல தான் பார்த்துருப்போம் நம்ம சூப்பர் ஸ்டாரு. ஒரே பாட்டிலேயே பெரிய வீடு கட்டிடுவாரு, ஹோட்டல் கட்டிடுவாரு, டாப்புக்கு வந்துடுவார். அதே மாதிரி ஒரு பஸ்ஸும் வாங்கி விடுவாங்க, ஒரு பாட்டு ஓடும், பாட்டு முடிஞ்சோடனே கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. இதெல்லாம் சினிமாவில் தான் சாத்தியம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் விசாம். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்டா? ஒரு ஆடு என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்கு போயிருக்காரு. சரி மீன் பிடிக்கலாம், தடை உத்தரவுலாம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நாள் போயிருக்காரு, வலையை தூக்கி போட்டிருக்காரு. அப்புறம் என்ன நடந்திருக்கும்? மீன் தான், ஒரு 150 மீன் அந்த வலையில் சிக்கியிருக்குங்க. வலையை பிரித்து பார்த்துருக்காரு, அதில் கிடச்ச ஃபிஷ்ஷு கோல்டு ஃபிஷ். சினிமாவில் தான் பார்த்துருப்போம். ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகிறதுலாம். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல்லைக்கானை தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடிவேல் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகிறது எப்படி அப்படின்னு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லியிருப்பார். எல்லாரையும் கும்பலாக ஒரு ரூமில் உட்காத்தி வச்சு ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகிறது எப்படி அப்படின்னு ஒரு பாடம் நடத்துவார். பார்த்துருக்குமா? உங்களுக்கு எல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பதை பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்ப அவர்கள் உரையாற்றுவார். அண்ணன் செல்லப்ப வாழ்க. அமைதி அமைதி அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். அப்போ ஒரு நிமிஷம் தான். அந்த மாதிரி ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகிறதுலாம் சினிமாக்களில் தான் பார்த்துருப்போம். நம்ம சூப்பர் ஸ்டாரு ஒரே பாட்டிலேயே பெரிய வீடு கட்டிடுவார், ஹோட்டல் கட்டிடுவார், டாப்புக்கு வந்துடுவார். அதே மாதிரி ஒரு பஸ்ஸு வாங்கி விடுவாங்க, ஒரு பாட்டு ஓடும், பாட்டு முடிஞ்சோடனே கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. இதெல்லாம் சினிமாவில் தான் சாத்தியம். ஆனால் இறைவன் நாடினால் அது உலக நடைமுறையிலையும் சாத்தியமாகும். மும்பையில் ஒரு ஆள் சந்திரகாந்த் டாரே என்ற ஒரு மீனவர் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு. அவரோட வலையில் சிக்கின மீன் என்னண்டா, ஒரு 150 மீன் சிக்கியிருக்கு. அந்த 150 மீனில் எல்லாமே அதிக விலை போகக்கூடிய கோல் மீன்கள்னு சொல்கிறாங்க. அது என்ன கோல் மீன்னு சொன்னால், பல மருத்துவ குணங்களை கொண்ட மீனாக இருக்கு. அந்த மீனுடைய பாகங்கள் எல்லாமே மருந்துகள், மற்ற விலை உயர்ந்த பொருள்கள் தயாரிப்பதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கு. அதனால தான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1,33,00,000 ஏலம் விடப்பட்டிருக்கு. ஒரே நாள்லையே கோடீஸ்வரராக இருக்காரு. அந்த மீனுக்கு பேர் தங்க மீன் சொல்கிறாங்க. எல்லாம் ஏண்டா தங்கத்துக்கு நிகராக வசூலை அள்ளி குவிக்கக்கூடிய விலை உயர்ந்த மீனாக இருக்குது. இதனுடைய அறிவியல் பெயர் புரோட்டோனிபியா டயாகாந்தஸ். இது இந்தோனேசியா, தாய்லாந்து, ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இதுக்கு எக்கச்சக்க டிமாண்டாங்க. இப்படி ஒரு மீன் கிடச்சி ஒரே நாள்லேயே கோடீஸ்வரராக இருக்கார். இது இறைவனுடைய நாட்டம் தான். இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் நடக்காது. சில பேர் எல்லாமே இயற்கைதான்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இயற்கை சீற்றம் வந்தாலும் சரி, கொரோனா போல நோய்கள் வந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு இயற்கையுடைய சீற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இறைவனை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் இது எல்லாமே கடவுளுடைய நாட்டம்தான் என்று நம்புவாங்க.